ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மைலி பஸ் ப்ளூ கலர் பஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ் யூனிஸ்ட் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமான விஷயம் பிள்ளைக்கான பார்த்தீங்கன்னா ஆலில் பண்ணணும். அப்போ தான் அப்புறம் இது மாதிரி யூஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க என்ன வீடியோக்குள்ள போடலாம். மீண்டும் வரா எட்டு பயந்தா இந்த ஒரு பஸ்ஸுக்கான மோடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லிவர் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணால் ஃபுல்டாக பாருங்க. ஸோ ஃபைல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டுருக்கு, ஸோ அதிகாரம் தான் சொல்கிறேன். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்டாக பாருங்க. இந்த ஒரு பஸ்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா தேவைக்கோட்டை, காரக்குடி, புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி, கரூர், காங்கேயம், திருப்பூர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அது போது இதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன அனிமேஷன்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 நமக்கு நீங்கள் அப்படின்னா தேவைக்கோட்டை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா திருப்பூர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மாறிடும். ஓகேங்களா? ஸோ பஸ் சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அத்தசரை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த திருப்பூர் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கோட்டை அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரி. ஸோ ரெண்டாவது உள்ள நம்பிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா திறக்கும், எமர்ஜென்சி டோர் பார்த்தீங்கன்னா திறக்கும். பஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுது அப்புறம் டக்குனு தம்புனீங்கன்னா எல்லாரும் வந்து கீழே இறங்கி ஓடி போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது உள்ள பார்த்தீங்கன்னா அனிமேஷன் என்ன அப்படின்னா மூணாவது உள்ள டாப் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஓவர் ஹீட் ஆகல பார்த்தீங்கன்னா டாப் திறந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டான பஸ் ஹீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக கூலிங் ஆயிடும். ஸோ அது போதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்லையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் இருக்குது. முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ போட்டி இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஸ்டேரிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரன் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது போதுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ ஒரிஜினல் பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேற வெறித்தனமாக இருக்குது அப்படின்னா சொல்லணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸில் இருக்க போர்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஏரியா அப்படின்னா மறக்காம தான் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காண்டி அப்படின்னா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருந்து ஏறிங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காண்டி தான் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தேவைக்கோட்டை, காரக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், காங்கேயம், திருப்பூர். ஸோ இது யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸோட மோடை பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கான லிவரி பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப் டு எண்ட் முடிய பாருங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு டிஎன்எஸ்டிசி ஸ்மைலி பஸ்ஸோட மோட் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் விட்டேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் டிரிவியூ சேனல் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து அப்படின்னா ப்ளூ டிஎன்எஸ்டி டெம்ப்ளேட் லிங்க் இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ டிஎன்எஸ்டிசி ஸ்மைலி மோட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்ததுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேக் வந்தீங்க அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டவுன்லோட் ஆன ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி அப்படின்னா டவுன்லோட் உள்ள போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் கொடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோல்டர் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் இதில் இடத்துல பார்த்தா கொடுக்குறேன். கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபுல்டாக பாருங்க. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்க. அவரே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயிரும் பாஸ்வேர்டு. எக்ஸ்ட்ரா ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் பார்த்தீங்கன்னா வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பஸ் டீம்லெஸ் இன்னொரு கேம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோடி பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேபி தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போட்டு அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு உங்களுக்கு என்னோட கருத்து என்ன அப்படின்னு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காரணில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மோட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த ஒரு பஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஒரு மோடை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காயின் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காயின் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆட் பண்ணிக்க என்கிட்ட காயின் இருக்கிறதுல நான் பார்த்தீங்கன்னா ஆர்பி வச்சு நான் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறேன். ஸோ பை பண்ணக்கப்புற இவர் பர்ச்சஸ் சொல்லி கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துட்டு உங்களோட கரேஜ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பஸ் மோடாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட இது வந்து இது பார்த்தீங்கன்னா எஸ்டிடிசி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒரு ப்ளூ கலர் பஸ்ஸு.
ஸோ இந்த ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா அனிமேஷன் பார்த்தா இதில் பார்த்தா நம்ம ஆட் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மோட் மாதிரி படுத்தலாம். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா லிவரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் பஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா லிவரி லிங்க் லிவரி மோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு லிவரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் வரும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்விப் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா லிவரி லிஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி டவுன்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட டவுன்லோட் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ தேவைக்கோட்டை குயின் அப்படின்ட்டு இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்து இல்லை பார்த்தா செலக்ட் ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபோல்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. ஸோ அப்போ கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 2:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் தான். 4 டிஜிட்டை பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ் சிமுலேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட கரேஜ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்மளோட பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு லிவரி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு லிவரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக இது பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிவரி தான் அது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவைக்கோட்டை குயின் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட இது பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் அது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பி பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்பி பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா பஸ் மூடு நம்ம ஏற்றியாச்சு. அது போகிறதுக்கு அது மேலே இதுவும் ஏற்றியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வழி பார்த்தீங்கன்னா தேவைக்கோட்டை காரக்குடி புதுக்கோட்டை திருச்சி கரூர் காங்கேயம் திருப்பூர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுக்கும். ஸோ இந்த ஒரு பஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட். முக்கியமான விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பஸ் மோடு வேணும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி லிவரி வேணும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கம்மியில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். சீ யூ பேக் நெக்ஸ்ட் வீடியோ. தரமான வீடியோ சந்திக்கலாம்.